ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாம் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ரொம்ப சின்ன டிப் தான். எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி நகைக்கடையிலேருந்து வர்றது நிறைய பர்ஸ் எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கினா, சின்ன ஜுவல்ஸ்லாம் வாங்கினா இந்த மாதிரி பர்ஸ் கொடுப்பாங்க. இது வந்து யாரும் இப்போ பார்த்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பர்ஸை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறது, நல்லா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நார்மலாக உங்கள் இந்த மாதிரி ஒரு கலர் வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒரு 10 ரூபா தான் இது. அந்த கலர் பெயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இது எல்லா சின்ன பசங்களும் வீட்டில் வச்சு விளையாடுறது தான். இது பார்த்திங்கன்னா அதில் வந்து நான் ஒரு பிளாக் கலர் சூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி அதில் நேம் எழுதியிருக்கும், அதனால் நம்ம யூஸ் பண்ண ஒரு மாதிரி தயங்குவோம். ஏதாவது கொஞ்சம் பர்ஸ் நல்லா இருந்தால் கூட அதில் பார்த்திங்கன்னா நேம் எழுதியிருந்ததுன்னா இதில் ஐயோ இந்த கடையோட பேர் இருக்குதுன்னு யோசிப்போம். முதல்ல வந்து அதை வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக எந்த சைடு பேர் இருக்கோ அந்த சைடு மட்டும் ஒரு ஏதாவது ஒரு டார்க் கலர், ஏன்னா டார்க் கலர் பேக்ரவுண்டாக வர்றப்ப தான் நம்ம போடுற டிசைன் வந்து நல்லா தெரியும். ஸோ இது போட்ட உடனே காஞ்சிரும். இந்த கலர் பெயிண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வச்ச உடனே வந்து உங்களுக்கு காஞ்சிரும். ஸோ நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த லேஸ் தான் வைக்கணும்னு இல்லை, எது வேணாலும். இது வந்து நான் ஏற்கனவே ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு மிச்சம் தனித்தனியாக இருந்தது. ஸோ அதை கட் பண்ணி அதில் வந்து ஃபெஃபிகாலோ இல்லை ஏதாவது ஒரு க்ளூ அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒன்று ஒட்டிக்குங்க. ஒட்டிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் தேவையோ அந்த மாதிரி நீங்கள் செய்யலாம். இப்போ நான் எப்படி செய்கிறேங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன செய்ய போகிறேன்னா ரெண்டு சைட்லேயும் ஒட்டுறேன். அதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு விட்டுங்க, ஏன்னா வந்து லாஸ்ட்டாக வந்து நமக்கு தேவையில்லைன்னா கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கீழே தொங்குற மாதிரி எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கேன். அதே மாதிரி இன்னொரு சைடு நான் ஃபெவிகால் போட்டு க்ளூ அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று போட்டு ஓட்டுங்க. இது பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் உங்களுக்கு கட்டாயம் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா வந்து எனக்கே வந்து இது சாதாரண பர்ஸாக பார்க்குறதோட இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அதோட மேல் சைடு உள்ளதுலேயே வந்து மேலே ஒரு சைடு இருக்கும் இல்லையா, இந்த சைடும் வந்து நான் கொஞ்சோண்டு கம் பேஸ்ட் பண்ணி இதில் ஓட்டுறேன். இப்போ நமக்கு மூணு சைடு ஒட்டிட்டோம், கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம், அதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இந்த இடம் பிளைனாக இருக்குது. இதில் வந்து ஏதாவது ஒரு டிசைன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் யோசிச்சு ஒரு ஹார்ட் ஷேப்பில், அதாவது நானாக வந்து யோசிச்சு ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹார்ட் மாதிரி போடுறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்கும், இல்லை இந்த ஹார்ட் மாதிரி போட்டு பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு தடவை நீங்கள் இது செஞ்சு பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை. இந்த பெயிண்ட் காயக்கூட பெருசாக டைம் எடுத்து. இப்போ நான் இதில் வந்து குட்டி குட்டியாக இந்த ப்ளவுஸ்லாம் ஒட்டுவோம் இல்லையா ஸ்டோனு, இது எல்லாமே நான் வந்து இதுக்காக எதுவும் வாங்கலை. நான் ப்ளவுஸ்க்கு வாங்கினது ஸ்டோன் அதெல்லாம் மிச்சம் இருந்துச்சு. சரி இந்த பர்சன் பார்த்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இது பண்ணதே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி பண்ணுறப்போ ஒரு வீடியோ எடுப்போம் நல்லா வந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு காம்போன்னு பார்த்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு டிஐஒயின்னு கூட சொல்லலாம். நான் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சதே இல்லை. இது ஏதோ என்கிட்ட அந்த பொருளை எல்லாம் ஒன்றா இருந்தனால நான் செஞ்சிட்டேன். இப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் அது வந்து முடிஞ்சிருச்சு. அந்த ஹார்ட் ஷேப் நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பண்ணி முடித்ததுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆல்ரெடி இதே மாதிரி நான் இன்னொன்று கூட பண்ணியிருக்கேன், அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். அது வந்து வேறு மாதிரி பண்ணேன். ஸோ அதுவும் நான் காமிக்கிறேன். இப்போ இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. லாஸ்ட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். நான் வந்து இதே போல் சும்மா ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஏதோ ஒரு பண்ணுவோன்னு சொல்லி ஒரு சைடு மட்டும் பண்ணேன். அது ஒரு சைடு மட்டும் பண்ணேன். இந்த பர்ஸ் பாருங்கள், இது வந்து நான் சும்மா பண்ணுமான்னு பண்ணி பார்த்தது. எனக்கு பிடிச்சதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஞாபகார்த்தமாக உங்களுக்கு ஏதாவது கீ, மொபைல் அந்த மாதிரி முக்கியமான திங்ஸ்லாம் போட்டு ஹேண்ட்பேக்லேயே வச்சுக்கலாம். இல்லை சும்மா ஷாப்பிங் மட்டும் போகிறோம், பணம் மட்டும் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த பர்ஸில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்களே செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்.